ಜರಾಜನ್ಮ ವಿನಾಶಾಯ ದೇಹಶುದ್ಧಿಕರಾಯ ಚ ದಿಗಂಬರ ದಯಾಮೂರ್ತಿಯ ದತ್ತಾತ್ರೇಯ ನಮೋಸ್ತುತಿ. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2023 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி சகலவிதமான வளங்களை 2023 அவர் பெறுவார்கள் என்று ஒரு சந்தோஷ செய்தியுடன் தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். 2023 ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது. காரணம் என்றால், 7.5 ஆண்டுகள் 7.5 சனி மூலமாக மிகுந்த துன்ப துயரங்கள் அனுபவித்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை கிடைக்கிறது. எனவே தனுசு ராசி அன்பர்கள் மிகுந்த ஒரு யோகத்தை அடையக்கூடிய காலமாக 2023 இந்த ஆண்டு 2023 சனி பெயர்ச்சியிலிருந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கப் போகிறது என்பது உறுதியான உண்மை. 7.5 சனியில் அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க அனுபவித்த துயரங்கள், கொடிய வேதனைகள் சொல்லிலடங்காதவை. காரணமென்றால், கிட்டத்தட்ட இந்த 7.5 ஆண்டுகளாக அவங்க மரண விளிம்பிலிருந்து தப்பி ஒரு புதிய புத்துயிர் பெற்றதாக இதை நாம் கருதலாம். 7.5 என்னும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது? எல்லா வகையான அசங்கியம், அவமானம், கெட்ட பேர், பழி வாங்குதல், தொந்தர அவமானங்கள், நோய் நொடிகளால் உடல் ரீதியாக, மன ரீதியாக எல்லா விதமான துன்பங்கள் அவங்க பட்டுட்டாங்க. 5 ஆண்டுகள் வந்து அவங்கள படாத பாடுபடுத்திருக்குது. கிட்டத்தட்ட 2017 2022 வரை இருக்கின்ற காலகட்டம் வந்து மிக குடியதாக நாம் கருதலாம். எல்லா பட்டவனுக்கு இனி என்னத்தை போய் அப்படின்ற அளவுக்கு வந்து சனி பகவான் வந்து பாட்டம் புகுட்டார். காரணமென்றால், சனி பகவான் நீதி தேவன், கர்மங்களுக்கேற்ற பலன் தரதில் அவர் வந்து நிற்கிறான ஒரு அற்புதமான ஒரு கிரகம். ஈஸ்வர பட்டம் வென்று சனி பகவான் இடத்துல சனி பகவான் வந்து ஈஸ்வர பட்டம் காசியில் சென்று தவம் பெற்று பட்டம் பெற்றவர். அதனால தான் அத்தகையான ஒரு பொறுப்பு சனி பகவானுக்கு ஏன் கொடுத்துருக்கிறது என்றால், உன்னுடைய பல பிரிவுகளில் செய்த கர்மங்களுக்கு, முஞ்சென்மம் மட்டும் இல்லை, பல பிரிவுகளில் செய்த கர்மங்களுக்கு ஏற்றவாறு நன்மைகள் தீமைகள் கரெக்டாக அவர் வந்து அள்ளி கொடுப்பறதில் வல்லவர். அதாவது, ஒரு குப்பத்தில் இருக்கிறவனை கோபுரம் உச்சாணி கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அதே மன்னாதி மன்னர்களை வாழ்ந்தவர்களை கூட மரணப்படுக்கையில் தள்ளிவிடுவார். அத்தகையான ஒரு பாராபட்சமின்றி தேவர்களையும் மனிதர்களையும் சகல ஜீவராசிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு கர்மஃபலன் தருதல அவர் வந்து சிறப்பான ஒரு நீதி கடவுளாக வழங்கப்படுகிறார், போற்றப்படுகிறார். அத்தகையான சனி பெயர்ச்சியில் அந்த தப்பிக்கவே முடியாது அப்படின்றது கிடையாது. அதுக்கு எளிதான பரிகார முறைகள் உண்டு. இப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு அதிருஷ்டம் என்ன என்றால், 7.5 விமோசனம் கிடைச்சிருக்கிறது. 7.5 விடுதலையாகிவிட்டார்கள். அப்போ அவங்களுக்கு இனி வருங்காலம் வசந்தமாக தான் நாம் கருத வேண்டும் அல்லவா? அனைத்தும் எழுந்ததுக்கு பிறகு நமக்கு என்ன மிஞ்சுதுன்னு நினைக்க வேண்டாம். மனுஷனாக பிறந்ததுக்கு அப்புறம் முயற்சி என்பது தேவை, வெற்றி என்பது தேவை. அனைத்து வகையான நன்மைகள் அவங்க எளிதாக பெற வேண்டும் என்று ஆவலுடன் காத்து கொண்டே இருப்பார்கள். அத்தகையான ஒரு சிறப்பான யோகத்தை அள்ளித்தருகிறது. ஸோ 7.5 விலகிவிட்டது, இனிமே நமக்கு தொந்தர் இல்லை. ஆண்டு பேச்சுகளாகிய சனி பகவான், அதுபோலவே குரு பகவான், அதுபோலவே ராகு கேத்துகள், அவங்கவுங்க பங்குக்கு இனி யோகங்கள் வளங்களை தரதில்
ஆவலுடன் காத்திருக்கிறார். ஆக எனவே தனுசு ராசன்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் ஜாக்பாட் 2003லேருந்து தொடக்கத்திலேருந்தே அனுபவிக்க போகிறாங்கன்றது உறுதியான உண்மை, மாற்றுக்கிறது இல்லை. ராசி வந்து பொதுவாக வந்து மற்றவர்களுக்காக வாழக்கூடிய ராசி, சுயநலத்தை விட பொதுநலத்தை விரும்பவர்கள். அதுக்கு தான் அது தனுசு ராசின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன் தனுசு ராசி என்றால், அதாவது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு அதாவது லட்சியத்தை நோக்கி செல்ல வேண்டும் இல்லையா, அது நல்ல வேகமுடையவர்கள், எடுத்த காரியத்தில் வந்து எந்த விதமான ஒரு குறி தவறாதவர், லட்சியமுடையவர், குடும்பத்துக்காகவோ மற்றவர்களுக்காகவோ பாடுபட்டு எந்த விதமான சூதுவாது இல்லாமல் நைவஞ்சன் இல்லாமல் நினைத்த நேரங்கள். ஏன்னா காரணம், குரு பகவான் ராசிநாதன் அல்லவா, லக்னாதிபதி ராசியாதிபதி குரு பகவான், சுகாதிபதி குரு பகவான். குரு வந்து வஞ்சனையை பண்ண மாட்டான், முழுச்சுபராக போற்றப்படுகிறார். நவக்கோல்களில் முழுச்சுபராக போற்றப்படக்கூடிய அந்த குருநாதராக இருக்கிறதுனால ஒரு மற்றவர்களுக்காக அறிவுறுத்தலை செய்கிறதாகட்டும், தர்ம காரியங்களில் ஈடுபடுதலாகட்டும், ஆன்மீக விஷயங்களாகட்டும், சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றதாகட்டும், தெளிந்த ஒரு அறிவாகட்டும், எல்லா விஷயத்திலும் அவங்களுக்கு நிக்கரான ஒரு கிடையாது. தனாதிபதியாக குரு பகவான் வருகிறார், அதாவது தனாதிபதியாக சனி பகவான் வருகிறார். 2-3 குடைவனாக சிறப்பாதிம் பெற்ற சனி பகவான் வந்து இப்போ நமக்கு அதாவது கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது இடப்பயிற்சி காலத்தில் ஜனவரி 17ஆம் தேதி 2023 அன்று அவர் வந்து கும்பராசியில் இடப்பயிற்சி அடைகிறார். அதாவது 2ல் இருக்கின்ற சனி பகவான் வந்து பாதசனியாக விலகி அவர் வந்து முயற்சி வெற்றி கொடுக்கக்கூடிய வெற்றி சனி பகவானாக 3ஆம் இடத்துக்கு வருகிறார். தனுசுராசன்பர்களுக்கு சனி பகவானுக்கு 3, 6, 11 என்று சொல்லக்கூடிய உபச்சய ஸ்தானங்களில் வரும்போது மிகப்பெரிய ராஜயோகம் தருவார் என்றது பொதுவான விதி. அதுபோலவே ராசிக்கு வந்து 3, 6, 11 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அதனுடைய பொருள் என்ன, என்ன முயற்சி பண்ணாலும் வெற்றி அடைவாய். ஏற்கனவே தனஸ்தானத்தில் இருந்தபடி பாதசனியாக குடும்பச்சனியாக இருந்து குடும்பத்தில் கலகங்கள் உண்டு பண்ணி, தன விரயங்களை பண்ணி, பண விரயங்களை பண்ணி குடும்பத்தில் நமக்கு நல்ல பேர் வாங்காமல் பல துன்பங்களை தந்த அதே சனி பகவான் இப்போது எடுக்கும் முயற்சிகளில் அசாதாரண வெற்றியை தேடி தருவார். வெற்றி மேலே வெற்றி குவியும் என்றத அளவுக்கு உங்களுக்கு வேகத்தை உடைய செய்வார். எந்த காரியம் எடுத்தாலும் மற்றவர்களால் சகாயங்களை தேடி வரும். சகாயஸ்தானத்தில் சனி பகவான் வர்றதுனால சகாயங்களை தேடி வரும், எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய நன்மை அள்ளி தருவார். ஆக 3ல் சனி பகவான் இருக்கிறத முடிச்சூடா மன்னன் ஆக்கிடுவார். எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி மேலே வெற்றி குவித்து விஐபிகளினுடைய நட்பு உறவழைத்து சமுதாயத்தில் உள்ள உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களை நம்மளை தேடி வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து 3ஆம் பாவத்தில் இருக்கின்ற சனி பகவான் நமக்கு தருகிறார். அந்த வகையில் அவர் சிறப்படை செய்கிறார். அதே நேரத்தில் பாக்யஸ்தானத்தினை சனி பார்க்கிறார். சனி தருகின்ற பாக்கியம் என்றது குன்றாதது. அவர் பாக்யஸ்தானத்தினை பார்க்கின்றார் என்றால் பாக்யத்தை அள்ளி தருவான். ஆக 2-3 ஆதிபத்தியங்கள். ஏன்னா தனுசு லக்னத்துக்கு எப்போவுமே தனுசு லக்னத்துக்கு நமக்கு என்ன அட்வான்டேஜ் என்றால் தனாதிபதி சனி பகவானாக வர்றதுனால அவர் வந்து தனம் தர வேண்டியது அவருடைய கடமையாகிறது. அப்போ தனஸ்தானாதிபதி 3ஆம் பாவத்தில் வரும்போது மூல திரிகோண வீடு ஆகிய சனி பகவானை கும்பத்தில் அமரும்போது அதாவது ஒரு அற்புதமான யோகத்தை அவர் நமக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு கடமைப்பட்டிருக்கிறார். அதனால்தான் குடும்பத்தை மேம்படுத்துகிறார், குடும்பத்தில் இருக்கின்ற சங்கடங்கள் எல்லாம் நிவிருத்தி பண்ணுகிறார், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து பல மேன்மைகள் அள்ளித்தருகிறார், ஏராளமான தன சம்பத்துகளை அள்ளித்தரக்கூடிய ஆற்றல் நமக்கு தருகிறார், மற்றவர்களுடைய உதவியை நமக்கு வரவழைத்து நமக்கு ஒரு யோகத்தை செய்கிறான். ஆக தனுசுராசன்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் 2023 அமைகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அடுத்து குரு பயிற்சி.
ஏப்ரல் மாதம் கடைசியில் நிகழப்போகிறது. இந்த குரு பெயர்ச்சி மூலமாக எத்தகைய நன்மை நமக்கு நடக்கப் போகிறதுன்றது இன்னொரு ஜாக்பாட்டை நமக்கு கிடைக்கப் போகிறது. காரணம் என்றால், நமக்கு ஏற்கனவே ஒன்று நாலு ஆதிபத்தியங்கள், ராசிக்கு அதிநாதன், லக்னாதிபதி சனி பகவான், தனுசு ராசி குரு பகவான் வந்து அவர் வந்து மீனத்தில் நின்றபடியே கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று கல்வி வகையில் பாதிப்பு தந்தது, தாயார் வகையில் பாதிப்பு தந்தது, ஏழரை சனியில் தாயார் வகையில் பாதிப்பு தந்தது, வீட்டு வகையில் கடன்களாகி ஜப்திக்கு போய் வீடு இருக்கின்ற வீடே நம்மளை கைவிட்டு போனது. இது போன்ற பல நிலைகள் நமக்கு நடந்து சுகமென்றதே தெரியாத வாழ்ந்திருக்கிறார். மற்றவர்களுக்காக உழைத்து தன்னுடைய சுயமுயற்சிகள் அனைத்தும் மற்றவர்களுக்காக செய்து கெட்ட பேர் வாங்கி அமைதி இல்லாத மன அமைதி குன்றிய நிலையிலே எங்கே அமைதி கிடைக்கும் என்று தேடி தேடி அலைந்து சூழ்ந்து போன கதை தான் ஏழரையில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ஏழரை முடிந்து விட்டது. ஒன்று நாலு ஆதிபத்தியங்கள் கேந்திராதிபத்திய தோஷங்கள் பெற்றிருந்தா, நாலு கேந்திரத்தில் ஏழு பத்து கேந்திரத்தில் குரு அமரும்போது தொந்தரவு கொடுக்க வேண்டியது கொடுத்துருக்கிறார். அந்த குரு இப்போ நமக்கு வந்து ஐந்துக்கு வருகிறார், மேஷத்துக்கு வருகிறார். எப்போ உங்களுக்கு யோகஸ்தானத்துக்கு வருகிறானோ, பெரும்பாலும் தனுசு ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர்கள் மூணே பேர் தான். தனாதிபதியாகிய சனி பகவான் நன்ற இடத்துல அமைய வேண்டும். ஐந்து கூட பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் நல்ல இடத்துல அமர வேண்டும். ஒம்பது கூடிய பாக்யாதிபதி சூரிய பகவான் நன்றாக அமைய வேண்டும். அதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பாக்யாதிபதி சூரியனாக வர்றதுனால தகப்பனாரை தனத்தை தேடி வைப்பான். தந்தையாரே நமக்கு தேவையானதை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவார்ன்றது பொதுவான கருத்தாக இருந்தாலும், செவ்வாய் சூரியன் பலமாக அமர்ந்த பட்சத்தில் தனுசு ராசிக்காரன் கோடீஸ்வரன், அப்படி இல்லாத பட்சத்தில் தனாதிபதி சனி பகவானாக வரதனால சோதனைகளை பண்ணி பெரியால் ஆக்கணுன்ற ஒரு கண்ணோட்டம் வரதனால, என இன்று உலகம் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய உலக பணக்காரனில் முதல் பணக்காரனாக திகழக்கூடிய முகேஷ் அம்பானியோடைய தந்தையாகிய திருபாய் அம்பானி அவர்கள் பிறந்தது இதே லக்னம், இதே ராசி தான். தனுசு ராசியில் சனி பகவான் ரெண்டில் இருக்கச்சு தான் அவர் பிறந்தார். இன்று உலக பணக்காரன் வரிசைக்கு அவர் திருபாய் அம்பானை கொண்டு போயிருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு அவர் வந்து மிகுந்த யோகத்தை அடைந்தார். ஆக தனுசு ராசி நம்ம கம்மி எடை போட முடியாது. காரணம் என்றால், தனுசு ராசிக்கு வந்து ராசிநாதன் குரு பகவானாக வருகிறார், தனாதிபதி சனி பகவானாக வருகிறார். ஆரம்பத்தில் நிறைய கஷ்டங்களை கொடுத்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி பல இடங்களை அலைவிட்டு அதுக்கப்புறம் பணக்காரனாக்கி விடுகிறார். பத்துக்குடிய துருளிஸ்தான அதிபதி வந்து புத பகவானாக வருகிறார், பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயாக வருகிறார். ஆக இந்த ஒரு அமைப்பு என்பது புதன் நன்றாக அமைந்து விட்டால் பாக்யாதிபதி சூரியன் அல்லது இந்த குரு பகவான் நன்றாக இந்த நல்ல பார்வைகள் அமைந்து விட்டால் கோடீஸ்வரனாகி விடுவான். ஏன்னா குரு என்றால் நமக்கு தெரியும், முழுச்சுவர். அவர் நல்ல விதத்தில் நல்ல இடத்துல அமைந்துட்டாலே போதுமானது. இப்போ நம்ம உங்கள் ராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது என்ன ஒரு அதிர்ஷ்டம் என்று சொன்னால், பூர்வ புண்ணியத்தில் குரு பகவான் வருகிறார். அனைத்து வகையான பூர்வ புண்ணியத்தில் இருக்கின்ற அனைத்து வகையான தர்மங்களுக்கு ஏற்ற அற்புதமான பலனை கொடுத்து எதிர்பாராத தனயோகத்தை உண்டாக்குகிறார். அங்கே உட்கார்ந்தபடியே ஐந்து உட்கார்ந்தபடி உங்களை ராசியை அவர் அரவணைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உங்களுக்கு அங்கே உட்கார்ந்தபடி ஐந்தாம் பார்வையாக சிறப்பான யோகத்தை பார்க்கிறார். இது போன்ற லாபஸ்தானத்து மிகப்பெரிய யோகங்கள் அளித்தரக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அவர் நமக்கு தருகிறார் என்றே நம்ம சொல்லலாம். அப்போ வந்து ஐந்தாம் பார்வையாக அவர் உங்களுடைய பாக்யஸ்தானத்தை பார்க்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அல்லவா? அதே நேரத்தில் அங்கு உட்கார்ந்தபடியே உங்கள் ராசியும் பார்க்கிறார். இது வந்து சாதாரண விஷயம் அல்ல. ஒரு ராசியை குரு பகவான் பார்க்கிறான் என்றால் ராசியை முழுமையாக தன்னுடைய சொந்த வீட்டினை பார்க்கும்போது மிகப்பெரிய யோகத்தை எழுதி தருகிறார். பாக்யஸ்தானத்தை பார்வையிடுகிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து இதுவிர சுபயோகம் என்ன வேணும் நமக்கு? அதாவது உங்களுக்கு யோகக்காரகனாகிய ஐந்தாம் வீட்டுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அவர் வந்து அமர்கிறார்.
அங்க உட்கார்ந்தபடியும் உங்களுடைய பாக்கியத்தை பல மடங்கு உயர்த்த பாக்யாதிபதியை பார்வையிடுகிறார். தந்தை மூலமாக மிகப்பெரிய செல்வம், உங்களுக்கு ஒரு எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு தன சம்பத்துகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு பாக்கியத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நிலை என்பது. அங்கே அந்தப்படியே உங்கள் ராசியை, தன்னுடைய சொந்த ராசியை அவர் பார்க்கின்றார். இந்த மொத்தான மூணு பார்வைகளும் மூலம் உங்களுடைய யோகம் என்பதை மாறிவிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் அங்கே ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். அக்டோபர் மாதம் வரை குரு பகவான் ராகுவோடு சேர்ந்து தான் அந்த இடத்துல இருக்கிறார். அந்த இடத்துல இருக்கின்றபடியே மகத்தான யோகை. ஸோ அதன் காரணமாக என்ன, அதனுடைய விளைவாக நமக்கு என்ன நன்மைகள் நடக்கிறது? பூமி மூலமாக அபரிமிதமான தனலாபங்களை கிடைக்கிறது. லாட்டரி ரேஸு போன்ற ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகிறது. ஐந்தாம் பாவம் சரராசியாக வரதனால் வெளிநாடுகளில் வந்து வியாபாரங்களை பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கறது. பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி அதன் மூலமாக மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தருகிறது. பூர்வீக சொத்துக்களில் இருக்கின்ற வெள்ளங்கங்களை மாற்றி நமக்கு மிகப்பெரிய நன்மை அள்ளித்தருகிறது. தொழில் வளத்தை கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளித்தருகிறது. எதிர்பாராத தன யோகத்தை அள்ளித்தருகிறது. இந்த விளைவு காரணமாக நமக்கு ராசியை பார்க்கும்போது தொட்டதை பூரா தொடங்குகிறது. எது செய்தாலும் மகத்தான நன்மைகள் அள்ளித்தருகிறது. ஆக இந்த ஆண்டு பயிற்சிகளாகிய சனி பயிற்சி, குரு பயிற்சி மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு கிடைக்கப் போகிறது. இதன் விளைவாக எந்த முயற்சி நீங்கள் எடுத்தாலும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து தந்து 10 பேர் பாராட்டும் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை அளித்தருகிறது. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி தந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் பல மடங்கு தனலாபத்தை அள்ளித்தருகிறது. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி மேலே வெற்றி குவிய வைத்து சமுதாயத்துள்ள உயர்ந்த அந்தஸ்து பெற்ற மனிதர்களுடைய நட்பு நமக்கு கிடைத்ததன் மூலமாக நாம் எடுக்கும் வேலைகளில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருகிறது. அழகான வீடை நமக்கு எடுத்து தருகிறது. வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை தருகிறது. நிலன் புலன்களை நமக்கு அமைச்சு தருகிறது. குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து போகிற புண்ணியத்தின் வழியாக குலதெய்வத்து கோயில் அல்லது தர்மஸ்தாபனங்கள் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு யோகத்தை அள்ளித்தருகிறது. கடனாளியாக வருகின்ற சுக்கர பகவான் அகலக்காடு வைத்து நம்மளை வேடிக்கை பார்த்த சூழ்நிலைந்து மாற்றிவிட்டு நமக்கு ஒரு யோகத்தை அள்ளித்தருகிறது. பாதகாதிபதியாக வந்த புத பகவான் நமக்கு நல்ல யோகத்தை அள்ளித்தந்து வெளிநாட்டு நிறுவனங்களில், நிதி நிறுவனங்களில், கல்வி நிறுவனங்களில் அல்லது மிகப்பெரிய பதவி யோகங்கள், பிரின்சிபல், செக்ரட்டரி, இது போன்ற மிகப்பெரிய பதவிகள் அல்லது கலெக்டர் அல்லது பேங்கில் மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளை அள்ளித்தந்த அழகு பார்க்கிறது. அந்த வகையில் ஏற்பட்ட குறைகளை போக்கி நம்மளை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்கிறது. தொழில் ரீதியாக உயர்ந்த ஒரு உயர்வான நிலையை நமக்கு அள்ளித்தருகிறது. லாபங்களை குவிக்க வைக்க சிறப்பு பார்க்கிறது. அடித்து போன பாக்கியங்களை மீண்டும் நமக்கு எடுத்து மீண்டெடுத்து கொடுத்து நம்மளுக்கு பாக்கிய நிலையை உயர்த்துகிறது. தந்தை இழந்த சொத்துக்களை மீண்டும் நீங்கள் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு யோகத்தை தருகிறது. விரயங்களை கட்டுக்குள்ள வைத்து நில புலன்கள்லேயே நமக்கு நிறைய பணம் போட வைத்து அன்றென்றோ போட்ட பணத்தை இன்று பல மடங்கு லாபத்துடன் எடுத்து கொடுத்து மிகப்பெரிய நன்மை தருகிறது. ஆக 7.5 ராசியினுள்ள என்னென்ன கஷ்டங்கள் நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களோ அத்தனை கஷ்டங்களையும் போக்கி அனைத்து வகையான வளங்களை உங்களை தந்து 2023 மிக சிறப்பாக ஆண்டாக உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது. ஆக இனி பகவான் குருதேவர் கொடுக்கின்ற அனைத்து வகையான அருளை பெற்று நீங்கள் செல்வ மலையோட, செல்வ வளங்களோட, சுக சம்பத்துகளோட சந்தோஷமாக வாழ்வீர்கள். சர்வேஜனா சுகினோ பவந்து.